ஸ்மோக்கே காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ரிங்கிங் இஸ் இன்ஜினியர் டு கல் மத அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும் தெரியல வா போய் பாப்போம் நீயாமா அண்ணா உங்க அண்ணன் அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கான் அவன் தங்கச்சி கிடைச்சிச்சான் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருச்சாப்பா ஆ வந்துருச்சு உன் ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்தான் அந்த பிளேட் எப்படா லவ் சொல்றது என்னடா மச்சா லவ் லவ் வந்து மாட்டணும் பிரச்சனை ஆயிரு என் பிரச்சனையே அவங்க எனக்கு கிடைக்க மாட்டான்டா மச்சான் நாளை காலையில ஏ ஆயிட்ட ப்ரோபோஸ் பண்ண போறேன் செத்து போச்சு என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணீங்களா ஓகே இப்ப நீங்க லவ் பண்ணி தானே பண்ணீங்க எங்க அப்பனா ஓகே தானே அதெல்லாம் ஓகே நான் அந்த லவ் பண்ண செய்யறேன் ஐயோ இது போதுங்க ஐ லவ் யூங்க என்ன ஏன்டா வெயிட் பண்ணீங்க போடுங்கடா பாட்டை அதையாச்சும் கேட்டு சந்தோஷமா இருப்போம் போடுறா போடுறா தந்தவளே இனி உள்ள காலம் தந்த
தங்கச்சி ஆத்தி அதுக்குள்ள வந்துட்டால நம்ம லேட்டாக பண்ணால் மட்டும் நல்லா திட்டுவாள். சரிப்போம், இதான் சொல்லி சமாளிப்போம். எவன்டா அவன் கல்ல இங்கே வச்சுவேன், இந்த இடத்துல தான் மீட் பண்ணணுமா? ஹாய், எப்படி இருக்க? இல்லை சீக்கிரமாக வந்திருப்பேன், ஒரு சில பிரச்சனையினால வர லேட் ஆயிடுச்சு. சரி, அதை விட்டு நானே எனக்கு லவ் இவ்வளோ சீக்கிரமாக செட் ஆகும் நினச்சோ கனவுல கூட நினைக்கல. நான் பார்த்துக்கேன். ஆமாம், பின்ன நானும் எங்கிட்டோ எப்படியோ போகிற ஆள். ஆனால் உன்னால் உனக்காக இவ்வளோ அளவுக்கு இல்லை, கொஞ்சம் உளருதே. சரி, அதெல்லாம் கண்டுக்கிறாத, ஏன்னா லவ்னா அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, கண்ணை பார்த்தே என்னால் பேசவே முடியலடி, அவ்வளோ அழகாக இருக்க. அதனால தான் நான் கீழே குனிஞ்சுக்கிறேன் தெரியுமா? நானா சொன்னால் உனக்கு ஒன்றுமே புரியாது. சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏதாச்சும் வேலைக்கு போடா, லைஃப்பில் செட்டில் ஆகுடா, படித்தானா ஒன்றத்தையும் பிடுங்க முடியாதுன்னு. அப்படின்னு சொன்ன அம்மா தான் இப்படி ஒரு பொண்ணாக தந்துருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா இங்கே இல்லை, வேலை எப்போயோ போயிட்டேன். சரி, அதை விடு, அதையே இப்போ பேசிக்கிட்டு நம்ம டூயிட் படுவோமா? சின்ன வயசுலேருந்து உனக்கு அவ்வளோ பிடிக்கலையே. சின்ன வயசுலேருந்து நீ தான் எனக்கு, நீ தான் எல்லாம், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் சில பேர்னா கேட்பாங்க, என்னடா அந்த பிள்ளைய ரூட்டூரியா அப்படி இப்படின்னு. ஆனால் நான் சொல்கிற ஒரே பதில், ஆமாம் அப்படி தான் செய்வேன், அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக செட் ஆகும் நான் நினச்சோட பார்க்கல. ஒரு நாள் நீ ஒரு பையன் கூட போயிட்டேன், எனக்கு ஐயோ அப்படி இப்படின்னு துடிச்சேன், என்னடா அது அப்படின்னு வாழ்க்கைன்னு நினச்சி அழுதுருக்கேன். சரி, அதெல்லாம் அதை பற்றிலாம் பேசுனா எனக்கே இப்போ கூட அழிய வந்துடுன்னா பார்த்துக்க, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான லவ். சரி, நம்ம அப்புறம் மாதிரி மீட் பண்ணலாம். சரியா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, போயிட்டேன். ஆஹா, பக்கத்துல பிரியாணி வருது. ஆஹா, வருது, பக்கத்துல வருது பிரியாணி. எவன்டா இனியாத்துல சவுண்ட் கொடுத்துக்கிட்டு? அப்பா, டேய் அப்பா,
ஆஃப் பாட்டில் இருந்தால் ஒன்று ஒன்று கொஞ்சம் ஒன்று தாங்க. அடே அப்பா டே, என்னடா உளறடே அப்பா. லைடிஸ்லாம் என்கிட்ட இல்லை, நீங்களே வரையிலேயே வாங்கிட்டு வாங்க. ஆட்டேன் கொய்யால, நானும் அப்பயே ஒழிச்சு பார்த்துக்கிட்டேன். என்னடா பேசு, என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது உனக்கு விளங்கல? ஒன்றும் கேட்கலையாடா, ரோட்லாம் அப்படியே வண்டி சவுண்ட்லாம் கேட்கதாண்டா செய்யும். ரோடா? யோ, ஏதோ ஹார்ன சவுண்ட் எதுக்கு, எவனோ பேசுறதுக்கு எனக்கு சவுண்டுக்கு வித்தியாசம் தெரியாது, எவனோ பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கேன். என்னடா மரியாதை இல்லாம பேசுற என்னையா? சரி வா போய் பாப்பாப்ப. அப்பா தங்கச்சி ரூம்ல ஏதோ சவுண்ட் வராப்புல தெரியல. அப்படியா, சரி வா வந்து பாப்போம். ஓரத்துல யாரும் உட்காந்துருக்க மாதிரி இல்ல. ஆமா, தங்கச்சி மாதிரி ஏதோ ஒரு மர்மம் நடக்குதுப்பா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி, என்ன பேசுறதுனே தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் லவ் வேறு, பெஸ்ட் லவ். அது மட்டும் இல்லாமல் என்ன பேசணும்னு வேறு தெரில. சரி ஓகே, நீ ஏதாச்சும் பேசலாமே. எல்லாமே நான் தான் பேசணுமா? அப்படி மட்டும் சொன்னேன்னா பசங்களை இன்னைக்கு தான் பொண்ணுங்க பேச விட்டுருக்கீங்க. எல்லாமே நாங்கள் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தான் நீ பேச, நீ பேச விட்ற, நீ பேச மாட்டேங்கிற. சரி அதுனா வீடு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உலகத்துலேயே நீ மட்டும்தான். எங்கள் அம்மாவை பிடிக்கும், ஆனால் உன் அளவுக்கு எப்படி சொல்கிறத, உன் அளவுக்கு எல்லாத்தையுமே பிடிக்க தான் செய்யும். பட் உன்னைய ஸ்பெஷலாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உன்னைய மட்டும். இல்லை உண்மைதான், உண்மைதான் சொல்கிறேன், உன்னைய அவ்வளோ பிடிக்கும். உன் கண் இருக்கோச்சோச்சோச்சோ, அவ்வளோ பவர். உண்மையை சொன்னால் எல்லார் ஆளுக்கும் அவன் ஆளுக்கு அவன் கலரு அப்படி தான். சரி விடு, இதில் என் ஆள் நீ தானே. அப்புறம் உங்கள் மாமனாரை, ஓ சாரி, எங்கள் மாமனாரை எப்போ பார்க்க வர போகிறேன்? எங்கள் மாமன்னா உங்களுக்கு அப்பா தானே? அதான், எங்கள் மாமனாரை எப்போ பார்க்க வர போகிறேன், அப்புறம் மாமியாரை எப்போ பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லேட்டாக வேறு ஆயிடுச்சு, உன் கண்ணையே பார்த்துக்கிறது தான் எனக்கு முடியாது. சரி நான் போயிட்டு வரேன், பாய்.